திருமணம் செய்து கொள்ளாம தனிமையிலே இனிமை காணக்கூடிய விஷயம் ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்கள் மத்தியிலையும் ரொம்ப பிரபலமாயிருக்கு. இப்போ ஊரடங்கு இருக்கிற காலத்துல இதற்காக பல மாற்று வழிகளையும் பயன்படுத்திட்டு வராங்க. இந்தியாவில எது தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது ஒரு சில பிரபலமான இணையதளங்கள்ல விற்பனையில இருக்கு. இதுல இனிமை காண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கணவன் மனைவி இணையும் போது கிடைக்கக்கூடிய இன்பங்களை விட இதுல அதிகப்படியான இன்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு இதற்கே அடிமையாகி விடுவார்கள் கூட சொல்றாங்க. அப்படிதான் ஒரு பெண் இதற்கு அடிமையாகி ஊரடங்கு காலத்துல எலக்ட்ரிக் டிவைஸ் எதுவும் கிடைக்காததால தன்னுடைய மொபைல் சார்ஜரை வச்சு அவங்க செஞ்ச ஒரு விசித்திரமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். அசாம் மாநிலத்தை சேர்ந்த 30 வயது இளம் பெண் இவங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கல. இவங்களது ஏக்கத்தையும் ஆசைகளையும் தீர்த்து கொள்ள ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுதான் வெளிநாடுகளில் இருக்கிறது போல வைப்ரேட்டர்களையும் டில்டோக்களையும் பயன்படுத்துவது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இணையதளங்கள் மூலமா வாங்கி இன்பமும் அனுபவிச்சிருக்காங்க. முன்பொரு காலத்துல வளர்ச்சியடைந்த நாடுகளில் மட்டும்தான் இந்த பொருட்கள் விற்பனையில இருந்துச்சு. தற்போது இந்தியாவிலும் ஒரு சில பிரபலமான இணையதளங்கள்ல விற்பனையில இருக்கு. ஊரடங்கு ஏற்பட்ட சமயங்கள்ல அந்த இணையதளங்கள் முடக்கப்பட்டதால இந்த பொருட்கள் இல்லாம இந்த பெண் ரொம்பவும் சிரமப்பட்டிருக்காங்க. அந்த இன்பத்திற்கு அடிமையானவங்க வேற வழியே இல்லாம நம்மளாவே ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அதிக மின்னோட்டம் இருக்கக்கூடிய கேபிள்களை தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த கதிர்வீச்சு மூலமா அவங்களுக்கு கொஞ்சம் இன்பம் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு மொபைல் போன்ல இருக்கக்கூடிய சார்ஜர் கேபிளை பயன்படுத்தி எலக்ட்ரிக் வேவ்ஸ அவங்க உடம்புல செலுத்தி இன்பம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க அந்தரங்க பகுதியில அதிக தூரம் செலுத்தினதால அவங்க உடம்புக்குள்ளேயே தங்கிடுச்சு. அதை உடனே எடுப்பதற்காக பல கூர்மையான ஆயுதங்களையும் உடம்புக்குள்ள செலுத்தி பல முயற்சிகளை செய்திருக்காங்க. ஆனா எந்த முயற்சியுமே கை கொடுக்கல. சில நாட்கள் உடம்புக்குள்ளேயே இருந்திருக்கு. சார்ஜர் கேபிள் உடம்புக்குள்ள போய் சில நாட்கள் ஆனதால அவங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. தாங்க முடியாத வயிற்று வலி வந்த பிறகு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. மருத்துவமனையில கடுமையான வயிற்று வலின்னு சொன்ன உடனே அவங்க இறப்பை உணவு பாதை போன்ற பகுதிகளில் எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துருக்காங்க. எண்டோஸ்கோபி மூலம் எந்த விதமான பொருட்களும் தட்டுப்படாத சூழ்நிலையில குழப்பமான மருத்துவர்கள் அதன் பிறகு அடி வயிற்று பகுதியில ஸ்கேன் செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்கேன் செய்யும் போதுதான் கர்ப்பப்பையின் அடி துவாரத்துல மொபைல் சார்ஜர் இருப்பது தெரிய வந்திருக்கு. மொபைல் சார்ஜர் உடம்புக்குள்ள போய் 5 நாட்களுக்கு மேலானதால அது கருப்பை சுவர்களை ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு. பிறகு வேற வழியே இல்லாம அறுவை சிகிச்சை மூலமாக தான் அந்த சார்ஜர் வெட்டி வெளியெடுக்கப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சை செஞ்ச வில்லியஸ் இஸ்லாம் என்பவரு 25 வருடம் அனுபவம் வாய்ந்தவர். இவர் ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை செய்திருக்காரு. ஆனா இப்படி ஒரு அறுவை சிகிச்சையை இதுவரை நான் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. மருத்துவமனைக்கு வந்த உடனே இந்த நோயாளி தான் செய்த தவற சொல்லியிருந்தா அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இந்த மொபைல் சார்ஜர் எடுக்க முயற்சி செய்திருக்கலாம். ஆனா இவர் எதுவுமே சொல்லாததால என்ன பிரச்சனையினால வயிற்று வலி ஏற்படுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆயிடுச்சு. வேற வழி இல்லாத சூழ்நிலையில தான் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தயவு செய்து திருமணமாகாத இளம்பெண்கள் இது போன்ற விபரீதமான செயல்களை செய்யாதீங்க. ஒரு கட்டத்துல இது உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு கூட கொண்டு போகலாம்னு அறிவுரை கொடுத்திருக்கிறாரு.